உங்கள் அனைவரையும் பாண்டி சமையல் அறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி சிக்கன் ஸ்டப் புடலங்காய் பஜ்ஜி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இதே மாதிரி வெஜ் ஸ்டப் புடலங்காய் பஜ்ஜி செஞ்சு காட்ட சொன்னாங்க. அதனால நம்ம சிக்கனுக்கு பதிலாக மீல் மேக்கர் ஸ்டப் பண்ணி புடலங்காய் பஜ்ஜி நம்ம இப்போ செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து சிக்கனுக்கு ஈக்குவலான டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மீல் மேக்கர் ஸ்டப்டு புடலங்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கப் புடலங்காய். புடலங்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு நான் முழு புடலங்காவை எடுத்திருக்கேன். நீங்க எப்படி உங்களுக்கு சைஸ் தேவையோ அதே மாதிரி கட் பண்ணிக்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணியிருக்கேன். புடலங்காய் மேல வெள்ளை வெள்ளைய சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், நீங்க கத்தியோ இல்ல கரண்டிய வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி புடலங்காய்க்குள்ள இருக்கிற விதையெல்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா அதை சுரண்டி எடுத்துக்கோங்க. சுரண்டும் போது சாஃப்டா எடுத்துக்கணும், இல்லைன்னா பிஞ்சிருப்போம். ஒரு கப் மீல் மேக்கரை தண்ணியில நல்லா ஊற வச்சு தண்ணி வடிச்சதும் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு வெங்காயம், அவித்த உருளைக்கிழங்கு, நுணுக்கிய பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், காய்ந்த மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், அரிசி மாவு அரை டீஸ்பூன், சோள மாவு ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி அரை மூடி, எலுமிச்சைப்பழம், கடலை மாவு தேவையான அளவு, எண்ணெய், உப்பு. மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரையும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல பொல புலப்பாக தண்ணி இல்லாமல் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி குண்டானுக்குள்ள நம்ம வெட்டி வச்சுருக்க புடலங்காவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி 5-10 நிமிஷத்துக்குள்ள வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் பச்சாவே அப்படியே ஸ்டப் பண்ணி பஜ்ஜி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது அந்த பஜ்ஜிக்குள்ளே இருக்க பச்சை புடலங்காய் வந்து நறுக்கு நறுக்கு இருக்கும். இதுவே வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க வேக வச்சுக்கலாம். புடலங்காய் இட்லி குண்டானுக்குள்ள நல்லா வேகிறதுக்குள்ள நம்ம புடலங்காய்க்குள்ள வைக்கிற மீல் மேக்கர் ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை, நுணுக்க பெருஞ்சீரகத்தை போட்டுக்கிறோம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிய வைக்கணும். நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு நறுக்க வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மீல் மேக்கர் அரைக்கும் போதே 2 பச்சை மிளகாய் போட்டதுனால நான் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நீங்கள் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலா கூட நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம போட்ட மீல் மேக்கர் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம அவிச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 1/2 மூடி எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். மேக்கருக்குள்ள நல்லா உருளைக்கிழங்கு நல்லா கலந்துருச்சு. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணும். புடலங்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வெந்து வந்ததும் நம்ம உடனே ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது, ஏன்னா சாஃப்டாக இருக்கனால பிச்சுக்கும். நம்ம ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சு ஒரு ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா பஜ்ஜி மாவு நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க, நாங்கள் வீட்டில் செய்கிறேன். 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, அடுத்து தேவையான அளவு உப்பு. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மீல் மேக்கர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. புடலங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை ஸ்டஃபிங் பண்ணலாம். கையில் சுத்தமாக இருக்கணும். இப்போ அந்த மீல் மேக்கர் மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து
நம்ம வேக வச்சு எடுத்திருக்க புடலங்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அது உள்ள ஸ்டஃப் பண்ணுறோம். நம்ம நிறையா வந்து அது ஸ்டஃப் பண்ணக்கூடாது, அது அளவுக்கு மீறிய ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா புடலங்காய் கிழிஞ்சிரும். அதனால் நம்ம திட்டமான புடலங்காய் மட்டும் நம்ம அது உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு புடலங்காய் வச்சு கட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக அந்த மீல் மேக்கர் மசாலாவை எடுத்து இப்போ புடலங்காய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ணி நல்லா தட்டிக்கணும் பாருங்கள். இதே மாதிரி எல்லா புடலங்காய் பீஸையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் ஸ்டஃப் புடலங்காயை நம்ம அந்த பஜ்ஜி மாவில் நல்லா முக்கி அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இப்போ அதில் நம்ம போட்டுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம நல்லா அந்த பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து அதையும் நம்ம எண்ணெயில் போட்டுக்கிறோம். இதே மாதிரி எல்லா புடலங்காய் பீஸையும் போட்டு நம்ம மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் ஸ்டஃப் புடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா பொன்னிறமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். சுட சுட டேஸ்டியான காரஞ்சாரமான மீல் மேக்கர் ஸ்டஃப் புடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன், சூப்பரா இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாமே இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீல் மேக்கரில் வெறும் சக்கரை நினச்சிக்காதீங்க, இதில் சிக்கனுக்கு ஈக்குவலான சத்தும் இருக்குது. இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், எடையை குறைக்கும், செரிமானத்தன்மையும் அதிகரிக்கும். மீல் மேக்கரில் 28.6 கிராம் புரதச்சத்து இருக்குது, லோ கொலஸ்ட்ரால், அமிலோச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஃபோலட்டைன்ஸ், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கார்பர், இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, B1, B2, B3, B9 எல்லாமே இருக்குங்க. சத்துக்கள் நிறைந்த மீல் மேக்கரை நம்ம அளவாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் புடலங்காய்க்குள்ள உருளைக்கிழங்கு மசாலா, கொண்டைக்கடலை மசாலா, அது கூட நீங்கள் ஸ்டப் பண்ணி குழந்தைங்களுக்கு பஜ்ஜியாக போட்டு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும், எம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம குடும்பத்தாருக்கும் நாமும் நம் குழந்தைகளுக்கும் உண்டு மகிழ்வோம், ஆரோக்கியமாக இருப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டு பாண்டி சமையலருக்கு நன்றி, வணக்கம்.